ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா, ஒரு மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து சூரை ஃபிஷ் குழம்பு பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, அதுவும் நம்ம ட்ரெடிஷ்னலான வேயில் மண் சட்டியிலே பண்ணிடலாங்க. ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துக்கோங்க, ஒரு தக்காளி, ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய், கொஞ்சம் முருங்கைக்காய், அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. இன்றைக்கி நான் வந்து சூரை மீன் எடுத்திருக்கேன். இது எல்லாமே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். புது மண் சட்டின்னு சொல்கிறதுனால கொஞ்சம் ஹீட் ஆக டைம் ஆகுங்க. ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனமே நம்ம 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகும் பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் வேகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெந்தயம் வந்து லைட்டாக ஆயிலில் வதக்கின வெந்தயமாக சேர்த்துக்கோங்க. பச்சை வெந்தயம் சேர்க்க வேண்டாம், லைட்டாக ஃப்ரை பண்ணி போடுற வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுக்கணுங்க. ஸோ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவு சில்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதே ரேஷியோவில் 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரம் ஜாஸ்தி வேணும்னு உள்ளவங்க 2 ஸ்பூனாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருந்தேங்க. ஸோ அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துருக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் புளி எடுத்து புளி கரைசல் அந்த தண்ணியும் இதற்கு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ், அதாவது மீனை வந்து, சூரை மீனை வந்து இதில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுக்கு கூட தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக எடுக்கலாம். ஏன்னா மீன் குழம்பு எப்போதுமே ரொம்ப திக்காக இருக்கிறத விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 1/2 கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா மட்டும்தான் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து குக் பண்ணாலே போதும், ரொம்ப சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிரும். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மினிட்ஸ் ஆச்சு, நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, நல்லா கொதி வந்துட்டே இருக்குது. இது இன்னும் நல்லா குக் ஆகணும். ஏன்னா ஃபிஷ் வந்து நல்லா குக் ஆனால் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, மசாலா ஸ்மெல் எல்லாமே மாறி கிடைக்கணும். இப்போ பார்த்துக்கோங்க, நான் 15 மினிட்ஸில் குக் ஆயிருன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 8 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி காமிச்சு ஒரு திரும்பவும் ஒரு 6 to 7 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு குக் பண்ணிடலாங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடலாங்க. ஸோ ஒரு இன்னொரு 6 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்துக்கோங்க, 15 மினிட்ஸ் முடிஞ்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராகவே குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது. ஸோ குக் ஆகிடுச்சு. இனி நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ண வேண்டியதாங்க. ஸோ ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ங்க. ஸோ இந்த கன்னியாகுமரி சைட்ஸ் எல்லாம் அந்த சூரை ஃபிஷ்ஷும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அது மட்டும் இல்லை, இந்த குழம்பு இல்லாமல் யாருமே சாப்பிடவே மாட்டாங்க சாதம். டெய்லி எல்லாருக்க வீட்லேயும் ஃபிஷ் குழம்பு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்கங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபர்தரா போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.